நம்முடன் நடிகரும் தயாரிப்பாளருமான திரு அருண் பாண்டியன் நினைகிறார். வணக்கம் திரு அருண் பாண்டியன். ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கும் அவருக்குமான நட்பு அனுபவம்ன்றது ரொம்ப பரந்துபட்ட ஒன்று. உங்களுடைய இரங்கல் செய்தி, உங்களுடைய அனுபவம். 1984 முதல்ல பார்த்தோம். அன்னையிலிருந்து 4 வருஷம் முன்னால திருப்பி ஒரு வாட்டி பார்த்தோம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மனசுல அண்ணனாகவும் ஒரு கட்சி தலைவராகவும் நண்பனாகவும் என்னைக்கும் வாழ்ந்துட்டே இருப்பாரு. அவர் இழப்பு எனக்கு மட்டும் இல்லை, தமிழகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது பெரிய இழப்பா இருக்கும். அவரை மாதிரி ஒரு மனுஷன் கண்டிப்பா எந்த ஜென்மத்துல பார்க்க முடியாதுன்னு எனக்கு அழுத்த திருத்தமா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அவர் இழப்பு பெரிய இழப்பு தான். ஒரு மீள முடியாத துயர்ல நீங்க இருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பட தயாரிப்பாளர், படத்தை வந்து விநியோகிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருக்கீங்க. அது 80-90 காலகட்டத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான கட்டத்தை நோக்கி போகுது. அதன் கூடாகவே பட தயாரிப்பு, ஒரு படத்தை உருவாக்குறதுல பிரச்சனைகளும் விஸ்வரூபம் எடுக்குது. அப்போ அவர் வந்து நிர்வாக பொறுப்புகளில் இருக்காரு. அந்த பிரச்சனைகள்லாம் எப்போ எப்படி கையாண்டார், அந்த அனுபவம் எப்படிப்பட்ட? அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சண்டை போடுறதுல 1-2 பேர் தான் இருப்பாங்க, அதுல நான் ஒருத்தன். ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு நடிகர் சங்கத்துல ஒரு அது பிரச்சனை நான் வெளிப்பட சொல்ல விரும்பல, பட் நான் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர் கொடுத்த ரியாக்ஷன்ஸ் தான் என்னால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. நான் திடீர்னு போய் தப்பு விஜயகாந்த் சார் நீங்க சொல்றது மிகப்பெரிய தப்பு, காது காது வேலை பண்ணணும், கண்ணு கண்ணு வேலை பண்ணுது, உங்க காது கண்ணு வேலை பண்ணுது சார் அப்படின்னு சொன்னதுக்கு ஒருத்தர் கோவப்படணும். அவரு பார்த்துட்டு, நீ முதல்ல உட்காரு பாண்டி, நான் உனக்கு இது தெளிவா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற பக்குவம் இருக்கு. அது எந்த தலைவருக்கும் இருக்காது. ஒரு தலைவருக்கு மேல நம்ம ஏதாவது ஒரு கோவப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எதிர்ப்பு தான் வரும். இவர் அந்த எதிர்ப்பு இல்லாம ஒரு பாசத்தை காட்டுவாரு எல்லா விஷயத்திலையும், சின்ன சின்ன விஷயத்திலையும் அவரு காட்டின பாசம் மட்டும்தான் இருக்கு. நானும் அவரு கூட நிறைய இடத்துல டிராவல் பண்ணிருக்கோம். நான் எங்கேயாவது ஓவர்சீஸ் போகணும்னா எங்க போறேன் அப்படின்னா நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அவ்வளவு ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் எல்லாம் பார்க்கவே முடியாதுங்க, யோசிக்க கூட முடியாதுங்க. இந்த துயரத்துல சன் டிவிட்ட நான் சொல்றேன், அவருடைய முழு வாழ்க்கை வரலாறு ஒன்று நீங்க காட்டினீங்கன்னா ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்னைக்கும் அவரு இறக்கு இல்லைங்க, இருக்காரு எங்க மனசுல இருக்காரு, எல்லாரும் மனசுலயும் இருக்காருங்க. அனைவரின் மனதிலும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சொக்க தங்கம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க வந்து மக்களை வந்து உங்களை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அங்கீகரித்தாங்க. நீங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மக்கள் மனதில் வந்து நீங்க இடம் பிடிச்சிங்க. ஒரு நடிகரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அவ்வளோ எளிதாக தமிழக மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கேப்டனுக்கும் அது வந்து பொருந்தும். அவருடைய ஆக்ஷன் காட்சிகளை வந்து கொண்டாடுனாங்க. திரையரங்குகளில் விசில் சத்தம் பறந்தது, தொலைக்காட்சிகளில் கண் எடுக்காம பார்த்தாங்க. அவருடைய அந்த பக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரு ரொம்ப ஃப்ளெக்சிபிள் பாடி, ரொம்ப ஃப்ளெக்சிபிள். நானும் அவரும் ஆக்ஷன் தேவன் என்னுடைய சொந்த ப்ரொடக்ஷன் டைரக்ஷன்ல பண்ணிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி, ஸ்பீடு ஜாஸ்தி. அவரு நல்ல சாஃப்ட்டு, ஆனா டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங். சொல்லுவார் அடிக்கடி, பாண்டி யானை மாதிரி வளத்தை காட்டாத, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அது மாதிரி எனக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவருக்கும் ஆயிருக்கு. எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி பேசி என்னுடைய விசாரிச்சது உடம்பு விசாரிக்கிறது அவரு தான். தென் அவர் மறக்கவே முடியாதுங்க. நான் மீண்டும் உங்கள்கிட்ட விவரம் கொடுத்துருவேன். அவரை பற்றி முழு விவரத்தை உங்கள் தொலைக்காட்சியில் காட்டுங்க. என் மனசில் எல்லாரும் மனசிலும் ரொம்ப நிரந்தரமாக நிற்கக்கூடிய ஒரே மனிதன் விஜயகாந்த். நான் அவரை கேப்டன்னு கூட கூப்பிட மாட்டேன். அவனை சொல்ல ஒன்றும் சொல்லாதீங்க, அவன் என்னவனா பண்ணிட்டு போட்டோம் அப்படிம்பாரு. ஐயோ, இன்னைக்கு இருந்தாருன்னா என்னால சரி உண்மையிலே சோகமான ஒரு நிகழ்ச்சி.
நான் காலையில் நைட்லேருந்து ஹாஸ்பிட்டலில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். காலையில் 6 மணிக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உங்கள் தொலைபேசி, உங்கள் சன் டிவிலேருந்து கூட கால் பண்ணாங்க. நான் அப்போ பேசலை, இப்போ பேசணும்னு தோணுது. ப்ளீஸ், அவருடைய இதை நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்லி எவ்வளோ பேர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அவர் எங்கள் கூட இருப்பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய அந்த பரந்துபட்ட அனுபவங்களை ஒரு சிறிய பகுதி எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதனுடைய முழுமையான பக்கங்களை நம்ம அடுத்தடுத்த நாட்களில் புரட்டலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய இணைவுக்கு நன்றி திரு அருண் பாண்டியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.